இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த நாம் நீ சொல்லி ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பெர்மனண்ட்டாக ஒரு ஆள் வந்து நான் சொல்லி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் உள்ள உட்காந்துருக்கிற மாதிரியும், நான் சின்ன வயசுலேருந்தே நான் ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கிறேன், இன்றைக்கி வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறேன், நேற்று இருந்தவரும் இன்னைக்கு இருக்கிறேன், தொடர்ந்து ஒரு ஆள் உள்ளே இருந்துகிட்டு இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டு. உண்மையிலேயே அப்படி ஒரு நான் இருக்குதா? இந்த நான்னா என்ன? ரமண மகரிஷியை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரமண மகரிஷிகிட்ட போய் எல்லோரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்கிறாங்க. எனக்கு ஒரே வாழ்க்கையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது, இதை தீர்க்கிறக்கே வழியே தெரிலன்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து உங்களை வந்து இந்த உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உடல்னு சொல்லி சொன்னால் உடலுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் உடல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை உங்களை விட்டு போகாது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களை மனசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மனதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு வந்து பிரச்சனை மாதிரியே தெரியும். ஆனால் உங்களுடைய நிஜஸ்வரூபம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஆன்மஸ்வரூபம். ஆன்மஸ்வரூபம் தான் உங்களுடைய இயற்கையான நிலை. இந்த நான்கிறது நீங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த நான்கிறத விசாரித்து நீங்கள் ஆன்மாதான்னு தெரிஞ்சுக்கிடணும் சொல்லி ரமணர் சொல்கிறார். இப்போ நம்ம சாஸ்திரங்களை படிச்சிங்கன்னு சொன்னால் சாஸ்திரங்களும் இதே மாதிரி கருத்து தான் சொல்லும். நம்முடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம். ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, பிறப்பே கிடையாது, அதை கத்தியால் வெட்ட முடியாது, நீரால் நினைக்க முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாதுன்னு சொல்லி பல வகையாக சொல்லுவாங்க. அந்த ஆன்மஸ்வரூபம் தான் நம்முடைய நிஜஸ்வரூபம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். நம்முடைய இயற்கையான நிலை ஆன்மஸ்வரூபங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். இப்போ இதில் வந்து உண்மையிலேயே நம்மளை வந்து ஆன்மானி நமக்கு தெரியுமா? நமக்கு அப்படி ஆன்மானியெல்லாம் நமக்கு தெரில. நான்னிட்டு ஒன்று இருக்குங்கிறது தெரியுது. இந்த நான்கிறது வந்து ஆன்மாவா நிட்டெல்லாம் நமக்கு தெரில. ஆனால் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க நம்மளுடைய நிஜஸ்வரூபம் வந்து ஆன்மஸ்வரூபம்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறதுனால சரி அப்படியானே நம்ம கேட்டுக்கிறோம். இப்போ நாமளே நமக்கு நாமளே வந்து நம்ம ஆன்மஸ்வரூபம் தான் தெரிஞ்சுக்கிடணுமா? அப்படி ஆன்மஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன், நீங்கள் இருக்கிறதெல்லாம் தெரியுது. அதே மாதிரி நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்கள் ஏதாவது பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கும். இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பொறிப்புலன்கள் மூலமாக நாம் வந்து ஒருத்தர் தொடர்பு கொள்வது. இப்படி பொறிப்புலன்கள் மூலமாக தொடர்பு கொள்வது மூலமாக தான் நம்ம எதையுமே அறிய முடியும். சில உணர்ச்சிகள் வந்து நம்ம மனசில் ஏற்படுது. மகிழ்ச்சி ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது, பயம் ஏற்படுது, இதெல்லாம் மனசில் ஏற்படுது. இப்படி மனசால் சிலதை அறிகிறோம், சிலதை புலன்களால் அறிகிறோம். இதை தவிர நமக்கு வேறு அறிகிறதுக்கு நமக்கு வழியே கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த ஆன்மாவை பற்றி சொல்கிறவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட கேட்டாலும் சரி, ஆன்மாவை பற்றி சொல்கிறவங்ககிட்ட கேட்டாலும் சரி, இந்த பொறி புலன்களாலேயோ மனசாலேயோ ஆன்மாவை அறிய முடியுமா நீ கேட்டால் முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி, பிறகு நம்ம எப்படி தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டுறது? இப்போ நம்ம சாஸ்திரங்கள்கிட்ட போய் கேட்டோம்னு சொல்லி சொன்னால், சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நீ சொல்லிட்டு என்ன சொன்னால், அந்த ஆன்மாவை வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லிடுது. இப்போ நமக்கு வந்து ஆன்மா இருக்கா இல்லையானே நமக்கு கேள்வி கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களா தான் சொல்கிறாங்க ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு அவங்களே என்ன சொல்கிறாங்க, நீ ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணுறது? நமக்கு வந்து நமக்கிட்ட இருக்கிறதே என்னன்னு சொன்னால் பொறிப்புலன்கள் இருக்குது, மனசு இருக்குது. இதை வச்சு எதையாவது நீ அங்கே பாரு இங்கே பாருன்னு சொன்னாலாவது நம்ம அதாவது தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அவங்க என்னென்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே யூஸ்லெஸ், இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கிடவே முடியாது, ஆன்மா வச்சே ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுங்க இன்னும் சொல்லி சொல்லிடுறாங்க. இப்போ இது வந்து சாஸ்திரங்களுடைய கூற்று இப்படி தான் இருக்குது. நம்ம உபனிஷத்து இப்படி தான் சொல்லுது, ஆன்மாவை கொண்டு ஆன்மாவை அறிகின்னு சொல்லி முடிச்சது. இப்போ ஒருத்தர் வந்து இதே மாதிரி தான்
ரமணர்கிட்டே அந்த ரமணர் சொன்னதுனால ரமணர்கிட்டே அந்த கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க. நீங்கள் ஆன்மாவை தெரிஞ்சு ஆன்ம சாட்சாத்காரம் அடைஞ்சால் தான் எல்லா பிரச்சனையும் தீர்வுன்னு சொல்கிறீங்க, இந்த ஆன்மாவை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது, பொறி புலன்கள் மூலமாக தெரிஞ்சிட முடியுமான்னா தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லிடுறேன். சரி மனசால் அறிய முடியுமான்னா மனசாலையும் அறிய முடியாதுன்னு சொல்லிடுறேன். சரி கடைசியில் ஆன்மாவை நம்ம எப்படி தான் தெரிஞ்சுக்கிடுறது சொல்லி அவர்கிட்ட ரமணர்கிட்ட கேட்டோம்னு சொன்னால் கடைசியில் அவர் என்ன சொல்லிடுறாருன்னு சொன்னால், இப்படி ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டதுன்னுட்டு ஒன்றும் கிடையாது, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், ஆன்மா சாட்சாத்காரன் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆன்ம தரிசனம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் சொல்கிறது எங்களுடைய பாணி அப்படி தான், எங்களுடைய ஸ்டைல் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படி தான், ஆன்மாவை தெரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனைலாம் முடிஞ்சிடும்னு நாங்கள் சொல்லுவோம், உண்மையில் ஆன்மாவெல்லாம் தெரிய முடியாது நீ சொல்லி முடிச்சிடுற. இப்போ உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவங்க தான் ஆன்மான்ட்டு ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பிறகு ஆன்மாவை தெரிஞ்சிட முடியாதுன்னு சொல்லி அவங்களே முடிச்சுக்கிடுறாங்க. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ரமணர் அப்புறம் எப்படி எதுக்காக நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க நீ கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அஞ்ஞானத்துலேருந்து விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான், அதுக்கு பேர் தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறது நீ சொல்லி அப்படியே ஏதோ சுத்தி வளைச்சி வராங்க. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அஞ்ஞானம்னா என்னங்கிறது சொன்னால் நம்முடைய மனசில் தான் இருக்குது, நம்ம மனசில் இருக்கிற அஞ்ஞானத்துலேருந்து விடுபடுறதுக்கு பேர் தான் ஆன்மாவை தெரிஞ்சுக்கிடுறதுன்னு சொல்லிடுறேன். கடைசியில் சுற்றி வளைச்சி கடைசியில் இந்த மனசை பற்றி தெரிஞ்சுக்கிடுங்கிறத கொண்டு வந்து விட்டுறாங்க. ஆன்மான்னு பேர சொல்கிறாங்க, இறைவன்ட்டு பேர சொல்கிறாங்க, இறைவன் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு கடைசியில் இப்படி தான் வந்துடுறாங்க. இதே மாதிரி இறைவனை அறிகிறதுன்னு சொல்கிறது இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, இறைவனை நீங்கள் சார்ந்திருக்கணும், பசு பதி பாசம்னு சொல்லி சொல்லுவாங்க, நீங்கள் பாசங்கக்கூடிய மயக்கத்தில் மாயையில் சேர்ந்துருக்குறீங்க, மாயையில் சேர்ந்துருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான், பதியங்கக்கூடிய ஈஸ்வரனை இறைவனை சார்ந்திருக்கணும், இறைவனை சார்ந்திருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இப்போ இறைவனை சார்றது எப்படி, இப்போ சந்திரமண்டலத்தில் இருந்தால் கூட போய் சேர்ந்துடலாம், இறைவனை எங்கே போய் சேர்றது, இறைவனை எப்படி சேர்றது, இறைவனை எப்படி அடையிறதுன்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லிடுவாங்கன்னு சொன்னால், இறைவன் வந்து அறியப்படும் பொருள் இல்லைன்னு இருவாங்க. இப்போ இறைவனை அறியணும் இறைவனை சேரணும்னு அவங்களே சொல்லிட்டு இறைவனை அறியப்படும் பொருள் இல்லைன்னு முடிச்சிருவாங்க. அது எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை வந்து எங்கேயோ நடக்க விட்டுட்டு கடைசியில் நமக்கு பாதையை காட்ட முடியாதபடி அவங்க வாபஸ் ஆகி போயிடுவாங்க. இப்போ எல்லாமே வந்து என்னென்னு சொன்னால், உண்மையிலே வந்து இவங்க எதையோ சொல்ல வராங்க, ஆனால் அவங்க கடைசியில் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அறகுறையான பாட்டிட்டு போயிடுறாங்க. அப்புறம் நாமளாக கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாமளே தடுமாறி நாமளே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்மளை எங்கேயோ ஒன்று நட்டாத்தில் விட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே என்னென்னா கடைசியில் அப்படி இப்படி சுற்றி கடைசியில் உங்கள் மனசை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், மனசை புரிஞ்சுக்கிடணுங்கிறதுல வந்துடுறாங்க. இப்போ இந்த பிரச்சனை எல்லாமே என்னென்னு சொன்னால் இந்த மனசில் தான் இருக்குது. இப்போ உதாரணமாக நமக்கு நான் சொல்கிறோம், இப்போ இந்த நான்ங்கிறது நம்ம எப்போவும் நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியுது. இந்த நான்ங்கிறது எப்போ நமக்கு தெரியுது, நான் எப்போல்லாம் நமக்கு இருக்குது. இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கோம், கனவு கூட கிடையாது, அப்போ நான்கிற உணர்வு இருக்கா, நிச்சயமாக கிடையாது. சரி நாம் வந்து இப்போ நமக்கு இருக்கிறோம், இப்போ நம்ம விழிச்சிருக்கிறோம், நிறையா உறவுகளோடு தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கிறோம், இப்போ நமக்கு இந்த நான்கிற உணர்வு இருக்கா, நீ பார்த்தா இப்போ நமக்கு நான்கிற உணர்வு இருக்குது. சரி நம்ம தூங்கும்போது நமக்கு ஒரு கனவு ஏற்படுது, இந்த கனவில் நான்கிறது இருக்கா, நீ பார்த்தா கனவில் நான்கிறது இருக்குது. அப்போ கனவுலேயும் நான்கிறது இருக்குது, இந்த நனவு நிலையிலையும் நான்கிறது இருக்குது, ஆனால் நல்ல தூக்கத்தில் நான்கிறது கிடையாது. அப்போ இந்த கனவுக்கும் இந்த நனவு நிலையிலையும் காமனாக இருக்கக்கூடியது ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால், நம்முடைய நினைவுகள் தான், நம்முடைய தாட்டு தான். நம்ம நினைவுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே இந்த நான்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இந்த நான்கிறது வந்து இந்த தாட்னால தான் உருவாக்கப்படுது. இப்போ நம்ம தாட் வந்து நமக்கு விளக்கி காட்டலைன்னு சொல்லி சொன்னால், இந்த நான்னு சொல்லி நமக்கு எந்த உணர்வுமே இருக்காது. இப்போ ஒரு நம்ம உதாரணமாக நம்ம ஒரு மரத்தை பார்க்குறோம், ஒரு மரம், அந்த மரத்தை பார்த்தோன்னு சொன்னால் இது மரம் இப்படி சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய தாட்டு வந்து வேணும். தாட்டு வேலை செய்யலைன்னு சொன்னால் ஒரு மரத்தை பார்த்து மரம்னே புரிஞ்சிட முடியாது, ஒரு மனிதரை பார்த்து மனிதர்னு புரிஞ்சிட முடியாது. அப்போ நம்ம எதையாவது புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி சொன்னால் அங்கே தாட்டுங்கிறது வேணும். அந்த தாட்டு வந்து எப்பவுமே என்னன்னு சொல்லி சொன்னால் அதான் பகுத்தறிவுன்னு நம்ம சொல்கிறோம், பிரித்து பிரித்து பார்த்து தான் அது காட்டும், இது இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணும். இப்போ நீங்கள் உதாரணமாக
ஒரு பிளாக் போர்டு இருக்குது. அந்த பிளாக் போர்டில் வந்து அதே பிளாக்காக இருக்குது, அதில் வந்து நீங்கள் கருப்பு மயில் ஏதாவது உங்கள் பேரை எழுதுனீங்கன்னு சொன்னால் வெளியே தெரியுமானா தெரியாது. ஏன்னா உங்கள் எழுத்தும் கருப்பு மயில் இருக்குது, பிளாக் போர்டும் கருப்பு மயில் இருக்குது, தெரியவே தெரியாது. அப்போ ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும். நீங்கள் ஒயிட் சாக் பீஸில் எழுதுனீங்கன்னு சொன்னால் பளிச்சுன்னு தெரியும். ஒரு வேறுபடுத்தி இது காட்டினா தான் எதையுமே புரிய முடியும். இப்போ இந்த வேறுபடுத்தி காட்டக்கூடிய தன்மை எதுன்னு சொன்னால் நம்முடைய பகுத்தறிவுன்னு சொல்கிறோம், அது நம்முடைய தாட்டு தான். இந்த தாட்டு தான் எப்போவுமே வேறுபடுத்தி வேறுபடுத்தி காட்டும். அப்படி வேறுபடுத்தி காட்டும் பொழுது என்னன்னு சொன்னால், அது எதை பார்த்தாலும் அந்த பார்க்கக்கூடிய பொருளையும் பார்க்கக்கூடிய நம்மையும் அது பிரித்து பிரித்து காட்டும். நான் தான் அந்த பொருளை பார்க்குறேன், இது நான் வந்து அந்த மரத்தை பார்க்குறேன், நான் வந்து அந்த மனிதரை பார்க்குறேன், நான் வந்து இன்னும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நாம் செய்கிற செயலையும் நம்மையும் நாம் பார்க்கக்கூடிய நபரையும் நம்மையும் அது பிரித்து பிரித்து காட்டும். அந்த பிரித்து பிரித்து காட்டி டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு தன்மையில் அந்த தாட் எப்போவுமே ஒரு இதில் டிஃபைன் பண்ணி கொடுக்குது. அப்படி டிஃபைன் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த தாட்டு ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது தான் அந்த நான்கிற உணர்வுமே இருக்கும். தாட்டே இல்லைன்னு சொன்னால் நான்கிறதே இருக்காது. இப்போ தாட் ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால், தாட்டு எப்போவுமே ஏதோ கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. தாட்டு பல தாட்டுகள் இருக்கும், ஆனால் நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், நான் சொல்லி ஒரு ஆள் பெர்மனெண்ட்டாக இருக்கிற மாதிரியும் நமக்கு தான் தாட்டு வந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கு. நான்கிறது பெர்மனெண்ட்டாக ஒன்று இருக்கிற மாதிரியும் நமக்கு நிறையா தாட்டு வருது, நமக்கு நிறையா உணர்ச்சிகள் வருது, நமக்கு நிறையா எமோஷன்ஸ் வருது, நாம் நிறையா செயல்களில் ஈடுபடுறோங்கிற மாதிரி நான் வேறு நம்முடைய செயல்கள் வேறுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், எப்பவுமே நம்ம தாட் வந்து ரெண்டு ரெண்டாக காட்டும் பொழுது நம்ம செய்யக்கூடிய செயலையும் பார்க்கக்கூடிய நபரையும் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தையும் இணைச்சி பார்த்து நான் அந்த அனுபவத்தை அனுபவிக்கிறேன், நான் எனக்கு இந்த உணர்வு ஏற்பட்டிருக்கு, நான் இந்த நபரை சந்திக்கிறேன், நான் இந்த வேலையை செய்கிறேன்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக காட்டுது. அப்படி காட்டும்பொழுது அந்த தாட் வந்து எப்படி ரெண்டாக தான் காட்டும், அது வந்து ஒரே ஒரு இதை மட்டும் காட்டிக்கிட்டு இருக்கிறது. இப்போ உதாரணமாக என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் ஒரு ஆளை பார்க்குறேன்னு சொன்னால் அந்த நபரை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு, என்னை காட்டுறதுக்கு ஒரு தாட்டு கிடையாது. ஒரே தாட்டு தான் என்னையும் காட்டுது, நான் சந்திக்கக்கூடிய நபரையும் காட்டுது, ரெண்டு ரெண்டாக காட்டுது. எப்போவுமே அது இப்படி தான் காட்டும். அதே மாதிரி நம்ம நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கனவுங்கிறது வந்து ஒரு தாட்டு தான். நான் நம்ம தூங்கும்போது ஏற்படக்கூடிய தாட்டுக்கு பேர் வந்து கனவுன்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, கனவு ஏற்படுது. இந்த கனவில் நிறைய சம்பவங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது. அந்த சம்பவங்களில் வந்து நீங்கள் ஒரு நண்பர்களை பார்க்குற மாதிரி இருக்கிறீங்க, ஒரு புதுசான ஒரு இடத்துக்கு போகிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் என்னென்ன அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களோ அங்கே நீங்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரே தாட்டு தான் வந்து பல்லதையும் காட்டும். அந்த இதற்கெல்லாம் காட்டுமோ அங்கே உங்களையும் சேர்த்தே தான் காட்டிகிட்டு இருக்கும். இதே மாதிரி தான் வந்து நம்முடைய தாட்டு வந்து எதெல்லாம் காட்டுதோ அதோட சேர்த்து நம்மளையும் காட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் அதனுடைய இயற்கை. இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம நேற்று வந்து அகம் புறம்னுட்டு பார்த்தோம். அகம் புறம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இப்போ நீங்கள் வேறு, நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் வேறுன்னு சொல்லி பிரிக்கிறது வந்து அவசியம். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஏத்தாப்பில் ஒரு வெஹிக்கிள் வருது. இப்போ நீங்கள் வேறு, அந்த வெஹிக்கிள் வேறுன்னு சொல்லி தெரிஞ்சால் தான் நீங்கள் அந்த வெஹிக்கிளுக்கு ஒதுங்கி வழிவிட முடியும். அது வேறு, நாவே இவங்க இருக்கவங்க அதையும் உங்களையும் பிரித்து பார்க்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ பிரித்து பார்க்க வேண்டியது கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதே மாதிரி இதே இது என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால், நம்ம அகத்துக்குள்ளேயும் நம்ம திரும்பிடுறோம். உண்மையிலே அகத்துக்குள்ளே என்ன பண்ணுறோன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய அனுபவங்கள், ஏதாவது ஒரு பயம் வருது, வருத்தம் வருதுன்னு சொல்லி சொன்னால், நான் வேறு, அந்த அனுபவம் வேறு. நீ சொல்லும் பொழுது எப்படி நான் வந்து அந்த கார்லேருந்து விடுபடணும், வெஹிக்கிளுக்கு ஒதுங்கணுங்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், இந்த பயத்திலேருந்து ஒதுங்கணும், இந்த வருத்தத்துலேருந்து ஒதுங்கணும்னு சொல்லி இங்கே உள்ள ரெண்டு நபர் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிடறோம். வெளியே பொறுத்த அளவில், புறத்தை பொறுத்த அளவில் உண்மையிலே நமக்கு வெளியே ஒரு கார் இருக்குது, நமக்கு வெளியே நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே அகத்தை பொறுத்தளவு இங்கே ரெண்டே கிடையாது, எல்லாம் ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து கனவு கண்டிங்கன்னு சொன்னால், கனவில் நிறைய நபர்கள் இருப்பாங்க, நிறைய சம்பவங்கள் நடக்கும். அங்கே நீங்கள் வேறு, அந்த சம்பவம் வேறு கிடையாது. எல்லாமே ஒன்றா ஆக்கப்பட்டது தான். ஒரே ஒரு தாட்டால் தான் நிறைய நபர்களை காட்டுது, நிறைய சம்பவத்தை காட்டுது, அங்கே உங்களையும் காட்டுது. இப்போ இதில் நீங்கள் உங்களை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ண முடியாது. எல்லாம் சேர்ந்து ஒன்று, எல்லாம் சேர்ந்து ஒரே அம்சம்தான். இப்போ அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக எல்லாம் சேர்ந்து ஒரே அம்சம்தான். நாம் தான் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், ரெண்டு ரெண்டாக நம்ம பிரிச்சுக்கிடும். வெளியே பிரிச்சுக்கிடுற மாதிரி அகத்துக்குள்ளேயும் பிரிச்சுக்கிடும். எனக்கு ஏற்பட்ட பயம், நான் அந்த பயத்திலேருந்து நான் விடுபடணும், எனக்கு ஏற்பட்ட வருத்தம் அதுலேருந்து நான் விடுபடணும்,
எனக்கு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை நான் பிடிச்சி விடாமல் பிடிச்சிக்கிடணும்னு சொல்லி, நான் வேறு என்னுடைய அனுபவம் வேறுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். அது நம்ம பிடிச்சி வைக்கிறதுனால என்னன்னு சொன்னால், அது ரெண்டாக அதை டீல் பண்ணி ரெண்டாக நினச்சி டீல் பண்ணுறதுனால என்னன்னு சொன்னால், இந்த நான்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கொடுத்துக்கிட்டே போயிடுறோம். நான் அந்த இந்த பிரிவினைக்கும் ரொம்ப பலம் கொடுத்துட்றோம். அந்த பிரிவினை ஏற்படுறதுனால தான் என்னன்னு சொன்னால், இந்த நானும் நம்முடைய அனுபவமும் ரெண்டுக்கும் இடையில ஒரு போராட்டம் மாதிரி கிரியேட் ஆகிடும். உண்மையிலே அனுபவம் அனுபவிப்போம்னு சொல்லி ரெண்டே கிடையாது, எல்லாம் சேர்ந்து மொத்தத்தில் ஒரு அனுபவம் தான். எப்படி கனவில் வந்து ரெண்டு மூணு கிடையாதோ, எல்லாமே சேர்ந்து ஒரே தாட்டு தான், ஒரே கனவு தான். அங்கே நீங்கள் வேறு, அந்த கனவு வேறுன்ட்டு கிடையாது. இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து ஒரு கனவு காண்றீங்க, ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தையடி பாதை வழியாக போகிறீங்க. உங்களுக்கு எதிராக வந்து ஒரு கரடி வருது, நீங்கள் அந்த கரடிக்கு பயந்து ஓடுறீங்க. இதெல்லாம் கனவில் நடக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த கனவில் வரக்கூடிய நிறைய கேரக்டர் வருது, ஒரு காடு வருது, ஒத்தையடி பாதை வருது, இந்த கரடி வருது, இதெல்லாம் நிறைய கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் தான் நான்கிற உணர்வும், நீங்களும் அங்கே வரீங்க. இப்போ அந்த நான்கிற கேரக்டர்ஸ் வந்து அந்த கனவையே மாற்றி அமைக்க முடியுமா? அந்த கனவில் ஒரு பகுதியாக தான் நீங்கள் இருக்கீங்களே, அந்த மொத்த கனவு இங்கே நீங்கள் கிடையாது. அந்த மொத்த கனவில் ஒரு பகுதியாக நிறையா இருக்குது, கரடி இருக்குது, காடு இருக்குது, ஒத்தடி பாதை இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க. எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு மொத்தமாக சேர்ந்தது தான் ஒரே அம்சம், ஒரே கனவு தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அந்த ஒரு பகுதிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மொத்த கனவே மாற்றி அமைக்கணும்னா முடியவே முடியாது. ஆனால் நாம் நடைமுறையில் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நம்முடைய எமோஷன்ஸ்லாம் மாற்றி அமைக்கணும்னு நம்ம நினைக்கிறது, நம்முடைய எமோஷன்ஸ்லேருந்து விடுபடணும்னு நினைக்கிறதுங்கிறதுலாம்னு சொல்லி சொன்னால், இந்த தாட்டில் உள்ள ஒரு சின்ன நான் வந்து இந்த தாட்டினுடைய ப்ராசஸே மாற்றி அமைக்கிறதுக்கு போராடுற மாதிரி. உண்மையிலே நான்கிறது வந்து அந்த மொத்த தாட் ப்ராசஸில் ஒரு சின்ன பகுதி தான். எப்படி கனவில் வரக்கூடிய நான்கிற கேரக்டர் வந்து ஒரு சின்ன பகுதியோ, அது வந்து எப்படி அந்த மொத்த கனவையும் மாற்றி அமைக்க முடியவே முடியாதோ, இந்த கனவு எங்கே போகுதோ அதுக்குனால தான் நான் பொய்யாகணும். நான் வந்து அந்த சின்ன பகுதி வந்து, ஆனால் அந்த சின்ன பகுதி வந்து கரடிக்கிட்டே இருந்தோன்னா அது தப்பி ஓடலாம், அது வேறு விஷயம். ஆனால் மொத்த கனவையே நம்ம இஷ்டப்படியெல்லாம் மாற்றி அமைக்க முடியாது. இந்த கனவு எங்கே போகுதோ அங்கே தான் நாம் பின்னால் பொய்யாகணும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால், நம்ம டே டைமை பொறுத்த அளவில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள்லேருந்து விடுபடணும்னு சில நினைக்கும் பொழுது, சில அனுபவங்களை நம்ம ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன போர்ஷன் வந்து ஒரு என்டையர் தாட் ப்ராசஸே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி பார்க்குது. இப்போ இது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு பகுதி. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தாட் ப்ராசஸே ரெண்டு ப்ராசஸாக பிரிச்சிருது. நான்கிறது ஒரு பகுதி, என்னுடைய அனுபவங்கிறது ஒரு பகுதிங்கிற மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு அது ஒரு போராட்டமாக மாறிடும். உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாமே டோட்டலாக ஒரே தாட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃப்ளோ ஆகி போயிடும். அது ரெண்டாக பிரியும் போது என்னென்னு சொன்னால் அது பிளாக் ஆகிடும். இப்போ உதாரணமாக ஒரு ஆப்பிள் இருக்குது, நீங்கள் அப்படி உருட்டி விட்டிங்கன்னா பாட்டு உருண்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் இந்த ஆப்பிளை ரெண்டாக கட் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, உருட்டி விட்டிங்கன்னா போகாது, அது போ நீங்கள் போட்ட இடத்துல கிடக்கும், அது உருளுறதுக்கு சக்தி இல்லாமல் போயிடும். இப்போ இதே மாதிரி நம்ம தாட் வந்து ஒரு டோட்டலாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மொத்தமே ஒரே தாட்டு தான்னு சொல்லி சொன்னால் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு கனவு வந்து மொத்தமாக டோட்டலாக ஒரே கனவுன்னா டோட்டலாக அப்படியே ரோல் ஆகி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ஏதோ ஒரு பகுதி வந்து ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருந்துச்சுன்னா ரெண்டு டுயலிட்டி ஆயிரும், ரெண்டு பிரிவாக மாறிடும். அது ரெண்டு பிரிவாக மாறிட்டுன்னு சொன்னால் அது ஒரு போராட்டம் ஆயிடுது, ஸ்ட்ரக்கப் ஆயிடும். இப்போ நம்ம மனப்போராட்டங்கள் எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், நான் வேற, என்னுடைய அனுபவம் வேறேன்னு சொல்லி நாம் பிரிச்சுக்கிட்டு அந்த அனுபவத்திலேருந்து விடுபடணும்னு நினைக்கும்போது என்னென்னு சொன்னால், நம்மளை அறியாமலேயே இந்த நான்கிற பகுதிக்கு பலம் கொடுத்துட்றோம். ஏன்னா அனுபவம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நான் தான் முக்கியம், எனக்கு ஏற்பட்டமாக எனக்கு நான் விரும்புகிற மாதிரி அனுபவம் ஏற்படணும், நான் விரும்பாத அனுபவம்லாம் என்னை விட்டு போயிடணும்னு சொல்லி இந்த நான்கிற ஒரு பகுதிக்கு தேவையில்லாத இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். உண்மையிலே என்னென்னு சொன்னால், இந்த நான் எந்த அளவு அந்த நமக்கு ஏற்படைய அனுபவம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையோ, எந்த அளவுக்கு வந்து போகக்கூடிய ஒரு அம்சமோ, அதே மாதிரி தான் அந்த நான்கிறதும் வந்து போகக்கூடிய ஒரு அம்சம். எப்படி எல்லா அனுபவங்களும் வந்து போகுதோ, அதே மாதிரி இந்த நான்கிறதும் வந்து போகுது. ஏன்னு சொல்லி உதாரணமாக பார்த்துட்டிங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு நிறைய தாட் வருது. எந்த தாட்டாவது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தான்னு சொன்னால், எந்த தாட்டுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஒரு தாட்டினுடைய ஆயுள் வந்து அரை வினாடிக்கு கூட குறைவு. நமக்கு வரும்போது நிறைய தாட்டு வருது, அப்படி ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கு. வந்தது அப்படியே மறைஞ்சு போயிடுது, புது புது தாட்டாக தான் வந்துட்டு, ஒரு வினாடிக்கு வினாடி புது புது தாட்டாக தான் வந்துட்டு.
அப்போ அந்த வினாடிக்கு வினாடி வர புது புது தாட்டாக வரக்கூடியதுலேருந்து எதெல்லாம் உருவாகுதோ அதுவும் நிச்சயமாக புதுசாக தான் இருக்க முடியும். நம்ம தாட் உருவாக்குற நான் வந்து நிச்சயமாக புதுசாக தான் இருக்க முடியும். ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மெமரி வந்து கண்டினியூட்டி கொடுத்துருது. நேற்று இருந்த நானும் இன்னைக்கு இருந்த நானும் ஒருத்தர் தான்னு சொல்லி ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருது. இப்போ இந்த கண்டினியூட்டி கொடுக்குறனால என்ன சொன்னால் பெர்மனண்ட்டாக ஒரு ஆள் உள்ளே உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே எல்லாம் நான்ங்கிறதே வந்து மொமெண்ட்ரியாக வந்து வந்து போயிட்டே இருக்கும். எத்தனை என்ன அனுபவங்கள் வருதோ அந்த அனுபவத்துக்கு சேர்ந்த ஒரு அனுபவிப்போங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாதரையோ மதரையோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கண் முன்னாலும் உங்கள் அம்மா அல்லது அப்பா வராங்க. இப்போ நீங்கள் அவங்கள எப்படி பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்கள அம்மா அல்லது அப்பான்னு பார்க்குறீங்க, அதுதான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அதே நேரத்தில் என்னென்னு சொன்னால் உங்களை அறியாமலேயே நீங்கள் எப்படி உங்களை எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பையன் மகன் அல்லது மகளாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. இது உங்களை அறியாமலே இன்ஃபர் பண்ணிக்கிட்டு. இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்னென்ன அனுபவங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்களோ அந்த அனுபவம் சார்ந்த அனுபவிப்போம் அல்லது அனுபவம் சார்ந்த அனுபவிப்பவராக நீங்கள் உங்களை எடுத்துக்கிட்றீங்க. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பு க்ரியேட் ஆகிட்டே இருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குற பொருள் வந்து ஒரு பார்ப்பவன்கக்கூடிய ஒரு டுவலிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த டுயலிட்டிங்கிறது நீங்கள் பார்க்கப்படக்கூடிய பொருள்லேருந்து தான் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு குவாலிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் இது வந்து என்னென்னு சொன்னால் எப்படி இந்த பார்க்கக்கூடிய பொருள் மாறிக்கிட்டே இருக்க இருக்க உண்மையிலே பார்ப்பவனும் மாறிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா அதுலேருந்து தான் வருது அந்த ரிஃப்ளெக்ஷன், அதுலேருந்து தான் வருது அந்த ரிஃப்ளெக்ஷன், மாறிட்டே தான் இருக்குது. பார்க்கக்கூடிய பொருள் மாற மாற பார்ப்பவனும் மாறிட்டே தான் இருக்கிறான். ஆனால் நமக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மெமரி வந்து ஒரு கண்டினியூட்டி கொடுக்குது. நேற்று இருந்தவனும் இன்னைக்கு இருந்தவனும் ஒரே ஆள் தான், நேற்று இருந்த நபரும் இன்னைக்கு இருந்த நபரும் ஒரே ஆள் தான்னு சொல்லி ஒரு கண்டினியூட்டி நமக்கு வந்து நம்ம மெமரி கொடுத்துட்டு இருக்கிறனால நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஆளுங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். இப்போ அது எப்படி உறுதிப்படுதுன்னு சொன்னால் நம்முடைய உணர்ச்சிகளெல்லாம் நம்ம டீல் பண்ணி உணர்ச்சிகளை நம்மளுடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி நம்ம போராடுறது மூலமாக நாம் ஒரு பெர்மனண்ட்டான நபர் தான்ங்கிற ஒரு எண்ணம் வந்து மேலும் மேலும் உறுதிப்பட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையில் எல்லாமே எப்படி அனுபவங்கள் வந்து போதோ அதே மாதிரி அந்த அனுபவத்தில் உள்ள ஒரு பகுதியாக இந்த நான்கிறதும் ஒரு அனுபவம் தான். உண்மையில் அனுபவிப்போன்னு சொல்லி ஒருத்தருமே கிடையாது. இந்த அனுபவிப்போங்கிற பேரில் ஒரு அனுபவம் தான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் அந்த அனுபவம் வந்து உண்மையிலே இங்கே அனுபவிப்போன்னு சொல்லி யாருமே கிடையாது. ஒரு தாட், ஒரு ஃபீலிங், நான்கிற ஒரு அனுபவம், அதுவும் ஒரு அனுபவம். எத்தனையோ பயம், கோபம், வருத்தங்கிற மாதிரி இந்த நான்கிறதும் ஒரு ஒன் ஆஃப் த எமோஷன்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு, ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையிலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஒழிய எக்ஸ்பீரியன்ஸரே கிடையாது. ஆனால் நமக்கு தோற்றம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் அங்கே இருக்கிற மாதிரி பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரியே தோணுது. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கானல் நீர்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா வெயில், நீங்கள் ரோட்டில் காரில் போனீங்கன்னு சொன்னால் ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஹைவேஸ்லலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், ரோட்டில் தண்ணி கட்டி கிடக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போனீங்கன்னா தண்ணி காணாமல் போயிடும். இதுதான் கானல் நீர்னே சொல்கிறது. இப்போ இது வந்து நீங்கள் அதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கானல் நீரையும் தெரிஞ்ச பிறகும் அந்த தண்ணி அதுக்காக மறைய போகிறது இல்லை, அது அப்படி தான் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது கானல் நீர் தான் நம்ம தண்ணீர்னு நினைக்க வேண்டியதில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த நான்கிறது வந்து பெர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தோணுது, அப்படி தான் தோணும். ஆனால் உண்மையில் அப்படி கிடையாதுங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால் நம்ம வந்து இங்கே எல்லாமே நமக்கு நாமளே வந்து உண்மையிலே ஒருத்தர் இருந்தார்னு சொல்லி சொன்னால் நமக்கு அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாம், அவருடைய இதை பண்ணலாம். இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் தான் நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சு, ஹோட்டலில் நீங்கள் வேலை இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து ஹோட்டலில் சாப்பிட வராரு, அவர் ஒரு உணவுப் பொருளுக்கு ஆர்டர் பண்ணுறாரு, நீங்கள் எடுத்து வர்றதுல அவர் போயிடுறாரு. இப்போ நீங்கள் யாருக்கு அதை சர்வ் பண்ணீங்க? இப்போ இதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து ஆர்டர் பண்ணுறவர் வந்து போயிடுறாரு. நீங்கள் வந்து ஒரு டிமாண்ட் பண்ணிடுறீங்க, ஒரு இது எனக்கு வேணும், இந்த அனுபவம் என்னை விட்டு போயிடணும், இந்த அனுபவம் என்னையோட இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம போயிடுறோம். அது வர்றதுக்குள்ளே புதுசாக இன்னொரு வந்துடுது, இன்னொருத்தர் வந்துடுறாரு. நம்ம ஒருத்தர் ஆர்டர் பண்ணது இன்னொருத்தருக்கு நம்ம சப்ளை பண்ண வேண்டி வந்துடும். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால் அங்கே உண்மையிலே இங்கே பெர்மனண்ட்டாக ஒருத்தருமே கிடையாது. அதனால் நம்ம வந்து எல்லா அனுபவங்களையுமே வந்து கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணுங்கிறதே ஒரு மீனிங்லெஸ் தான் அது. ஆனால் எல்லாமே அனுபவங்கள் வந்து வந்து போகிறது. அங்கே வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லி சொல்லக்கூடிய நபரே அங்கே ஒருத்தர் பெர்மனண்ட்டாக கிடையாது. அவரே ஆர்டர் பண்ணுற ஒருத்தர், சாப்பிட்ற உட்காந்துருக்க இன்னொருத்தர், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அங்கே வந்து எல்லாமே மொமெண்ட் பை மொமெண்ட் மாறிக்கிட்டே தான் இருக்குது.
இதில் பெர்மனன்ட் டிசன்யூட்டியில் அங்கே ஒன்றுமே கிடையாது. சைக்கலாஜிக்கலை பொறுத்த அளவில் அங்கே பெர்மனன்ட் தான். ஆனால் இதை வந்து நம்ம ஃபிசிக்கலுக்கு நம்ம புற உலகத்துக்கு நம்ம எடுக்க முடியாது. நம்ம ஒருத்தட்ட வந்து ஒரு 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறோம், அவர் மறுநாள் வந்து திருப்பி கேட்க வந்திருக்கிறாரு, உன்ட்ட வாங்கினவர் நேற்றே போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறவர் வேற என்னன்னு சொல்ல முடியாது. நம்ம புற உலகத்தை பொறுத்தவரை நேற்று இருந்தவரும் இன்னைக்கு இருந்தவரும் ஒரே ஆள் தான். சைக்கலாஜிக்கலாக தான் வந்து நம்ம நபது ஒரு கணத்துக்கான நம்ம வேற ஆளாக இருக்கிற மொழிய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நம்ம அப்படி எடுக்கக்கூடாது. ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நாம் ஒருத்தர் கண்டினியூட்டாக ஒருத்தர் இருக்கிற மாதிரியே நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அதில் நம்ம தப்பு, அது நம்ம ஃபிசிக்கலாக பொறுத்தளவில் நீங்கள் வந்து உங்கள் ஃபாதருக்கு நீங்கள் குழந்தைகள் தான், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் தாய் தகப்பன் தான், அந்த மாதிரி தான் அது பெர்மனெண்ட்டாக அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வச்சுக்கிட தான் செய்யணும். ஆனால் அது சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் தான் நம்ம இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கிடணும். எல்லாமே அனுபவங்கள் தான், அனுபவிப்பவன் சொல்லி இங்கே யாருமே கிடையாது. சும்மா நமக்கு வந்து ஒரு தோற்றம் இருக்குது, ஒரு அனுபவிப்பன்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்குது, ஆனால் உண்மையில் அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த சைக்கலாஜிக்கலாக நமக்கு நாமளே முரண்படுறதுங்கிறது ஒரு மீனிங்லெஸ்ஸுங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுக்கிறவரே அங்கே ஒருத்தர் இல்லைங்கும் பொழுது நம்ம யாருடைய கோரிக்கை நிறைவேற்றுறது? அங்கே கோரிக்கையை டிமாண்ட் பண்ணுறவே காணாமல் போயிடுறாரு. அப்புறம் புது என்ன கோரிக்கை நம்ம நிறைவேற்றுறதுங்கிற மாதிரி நல்ல சைக்கலாஜிக்கலாக வந்து கோரிக்கையை வைக்கிறதுக்கும் ஒருத்தரும் இல்லை, நிறைவேற்றுறதுக்கும் ஒன்றும் அவசியம் இல்லை. அங்கே வந்து சைக்கலாஜிக்கலாக எல்லாமே மீனிங்லெஸ் தான். அங்கே வந்து எந்த வேலையுமே செய்ய தேவையில்லைங்கிறது தான் நம்முடைய வந்து சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் இந்த நான் யாருங்கிறது உண்மையிலேயே நம்முடைய தாட்டு தான் நம்முடைய நான்ங்கிறத காட்டுது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்மளை இந்த மாதிரி இதுகளெல்லாம் கொண்டு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் சிலதான் ஆன்மா அந்த இதுன்னு எல்லாம் சொல்லி நம்மளை வந்து கொண்டு வர்றாங்க. அது வந்து ஒரு வேறு ஒரு கான்டெஸ்ட்டில் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு கடைசியில் இந்த மாதிரி மனசு தெரிஞ்சுக்கிற அளவில் தான் கொண்டு விட்டுறாங்க. நம்ம அதுக்காக வந்து உண்மையில் ஆன்மானிட்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி நம்ம தேடிட்டு அலையணுன்னு அவசியம் கிடையாது. உண்மையிலேயே நம்ம மனதை புரிஞ்சுக்கிடுறதுங்கிறது வந்து மனசு இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நம்முடைய தாட் ப்ராசஸ் தான் தனக்கு தானே இப்படி டுவலிட்டியாக ஒரு ரெண்டு ரோல் எடுத்து அது ஃபங்க்ஷன் பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் இருக்கிறது ஒரே மைண்டு தான், ஒரே தாட்டு தான். அந்த ஒரே தாட்டு தான் வந்து ரெண்டாக தன்னை காட்டிக்கிடுது, ரெட்டை ரெட்டையாக காட்டிக்கிட்டே இருக்குது. அங்கே வந்து ஒரு தாட்டே தன்னைத்தானே அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் எப்படி ஒரு ஒரு பால் அல்லது ஒரு பழத்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே ரோல் ஆகி போயிடுதோ அதேமாதிரி தாட்டு வந்து ஃப்ரீ ஃப்ளோவாக போயிடுறது தான் கரெக்டு. நம்முடைய மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்குறது தான் கரெக்டு. இதை வந்து நம்ம வந்து எதையோ சரி பண்ணணும்னு நினச்சோன்னு சொல்லி சொன்னால் அந்த மனசே வந்து ரெண்டு துண்டாக மாறி ஒரு பகுதி இன்னொரு பகுதி எடுத்து போராடுற மாதிரி மாறி போயிடுது. அதனால் சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ஒரு டோட்டாலிட்டி நமக்கு ஏற்படணும். அந்த டோட்டாலிட்டிக்கு வந்து இந்த நான்ங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான தோற்றம் தான் வழியே பெர்மனண்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாதுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வரணும். வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய அப்ரோச்சுக்கு உங்களுடைய அணுகுமுறைக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் அல்லது ஏதாவது நீங்கள் கேள்விகள் எழுப்புனீங்கன்னு சொன்னால் இந்த ஆஸ்பெக்டை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம். அதாவது ஃபிசிக்கல்னு சொல்லி சொல்லும்பொழுது நான்கிற உணர்வு நீங்கள் ஃபிசிக்கலோட தொடர்பு கொண்டாலும் சரி சைக்கலாஜிக்கலாக தொடர்பு கொண்டாலும் சரி நான்கிறது சைக்கலாஜிக்கல் நான் தான். ஃபிசிக்கல் நான்னு சொல்லி நம்ம பாடியை சொல்லலாம், இருந்தாலும் நம்ம மனசால் தான் நம்ம நான்னு சொல்கிறோம். அது வந்து நீங்கள் ஃபிசிக்கலோட இணைச்சி உங்களை நான்னு சொல்லிக்கிடலாம், தப்பு இல்லை. ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து எனக்கு ஏற்படக்கூடிய அனுபவம், எனக்கு ஏற்படக்கூடிய பயம், எனக்கு ஏற்படக்கூடிய வருத்தம், என்னுடைய கவலை, என்னுடைய பிரச்சனைகள்னு சொல்லி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக உங்களை நான்னு சொல்லி நீங்கள் ஹோல்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபிசிக்கலாக வந்து இது என்னுடைய அப்பா, இது என்னுடைய பையன்னு சொல்லலாம், இது என்னுடைய கடை, இது என்னுடைய வீடு, இது என்னுடைய வாகனம்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிடலாம். அப்படினாலுமே நான் அப்போ அனுபவங்கிறது முழுக்க முழுக்க சைக்கலாஜிக்கல். நீங்கள் சைக்கலாஜிக்கல் வேர்ல்டில் இந்த நான்கிறது மீனிங்லெஸ். நான் ஃபிசிக்கல் வேர்ல்டில் பொறுத்தளவுலையும் உங்கள் மனம்தான் வேலை செய்யுது, உங்கள் மனசு தான் நான்னு சொல்லுது. இருந்தாலும் நீங்கள் ஃபிசிக்கல் வேர்ல்டோட ரிலேட் பண்ணி உங்களை நான்னு சொல்லிக்கிடலாம். உங்கள் மைண்ட் எதே சொல்லிக்கிட்டது சொல்லிக்கிடலாம், தப்பு இல்லை.
இப்பொழுது நீங்க சொன்னீங்க பயமோ இல்ல இந்த விதமான எந்த ஒரு எமோஷன்ஸ் வந்தாலுமே அது வந்து எனக்குன்ட்டு வந்து இல்லைன்னு நீங்க. இப்ப நம்ம வந்து ஒரு சுடுதண்ணிய வந்து டச் பண்ணும் பொழுது நம்முடைய தோல்ல வந்து அந்த ஒரு உஷ்ணம் வந்து தெரியுது. அதே மாதிரி ஒரு பயம் ஏற்படுத்த கூட உடம்புல அதனுடைய தாக்கம், உடம்பு வந்து வியர்க்குது, சில பேருக்கு வந்து மூத்திரம் வருது, சில பேருக்கு வந்து நடக்க முடியாது, இப்படிப்பட்டதெல்லாம் வந்து வருது. சோ அப்ப இதுல வந்து நான் இல்லை அப்படிங்கறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும்? இல்ல, அதாவது இப்ப இதுல வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து தாட்டால தான் உருவாக்கப்படுது. இப்போ பயங்கிறது வந்து உங்களுக்கு, இப்போ உதாரணமாக ஒரு நபரை பார்க்குறீங்க, உங்களுக்கு வேண்டியவராக இருக்கலாம் வேண்டாதவராக இருக்கலாம், அவர் உங்களுக்கு வெளியே இருந்துகிட்டு இருக்கிறார். அவர் வந்து நீங்கள் அவரை நினைச்சாலும் நினைக்கலாம்னா அவர் இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் உங்களுடைய தாட்டு காட்டினா மட்டும்தான் உங்களுடைய பயமோ வருத்தமோ உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே தாட்டினுடைய எல்லைக்குள்ளே தான் இருக்குது. தாட்டினுடைய எல்லைக்கு வெளியே அது கிடையாது. இப்போ வந்து உங்கள் வெளியே ஒரு நபர் இருக்கிறாரு, ஒரு மரம் இருக்குது, ஒரு நபர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவங்க தாட்டினுடைய எல்லைக்கு வெளியே இருக்கிறார். வெளியே இருக்கிறவர் நீங்கள் தாட்டு மூலமாக புரிஞ்சுக்கிடுறீங்க. புரிஞ்சுக்கிடுறது தாட்டுக்குள்ளே தான், பட் இருந்தாலும் தாட்டுக்கு வெளியே அவர் இருந்துகிட்டு இருக்கிறார். ஆனால் அங்கே உங்கள் பயமோ வருத்தமோ வந்து தாட்டுக்கு வெளியே கிடையாது, தாட்டுக்குள்ளே தான் இருக்குது, வெளியே அது கிடையவே கிடையாது. அதனால் அங்கே வந்து அந்த உலகமே தாட்டால் ஆக்கப்பட்ட உலகம். இந்த தாட்டால் ஆக்கப்பட்ட உலகத்தினுடைய ரியாக்ஷன் வந்து பாடியில் ஏற்படலாம், அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் இந்த நான்கிற அனுபவமும், நான் வந்து எதை கண்டு பயப்படுது, எதை கண்டு டீல் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அந்த ப்ராடக்ட்ஸும் அந்த அம்சமுமே வந்து ஒரு தாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அந்த ப்ராப்ளங்கள் எல்லாமே தாட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ வெளியே அப்படி இல்லை, ஒருத்தர் நமக்கு வேண்டாத ஒருத்தர் போகிறார், வெளியே போகிறாருன்னு சொல்லி சொன்னால் தாட்டுக்கு வெளியே தான் அவர் இருக்கிறார். அவரை பற்றி என்ன வேணால் தாட்டுக்குள்ளே இருக்கலாம், அவரை பற்றிய சிந்தனைகளில் கூட தாட்டுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் அவர் வெளியே இருக்கிறார். அதனால் அவரை நீங்கள் டீல் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இங்கே வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு வெளியே அங்கே பயமோ கோபமோ வருத்தமோ வந்து உங்கள் தாட்டுக்கு வெளியே கிடையாது, தாட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் அதை வந்து நீங்கள் தாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் நான் வேறு, அந்த அனுபவம் வேற இல்லைன்னு சொல்லி ரெண்டும் ஒன்று தான். அது ஒரே தாட்டால் உருவாக்கப்பட்ட ரெண்டு ஆஸ்பெக்ட். பயங்கிறது இப்ப வெளிய உலகத்துல பார்த்தா பயப்படுறோம், ஆனா பயங்கிறது மறுபடியும் இன்சைடா போயிருக்கு. ஒரு பாம்பை பாக்குறோம், பாம்பு வெளியே இருக்கு, உள்ள பயம் வருது, பயம் வர்றது உள்ள ஏற்படுது. இப்ப நீங்க வந்து பாம்புல இருந்து விடுபடணும், உங்கள் பயத்துலேருந்து விடுபட வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட் அது. நீங்கள் அங்கேருந்து பயத்துலேருந்து விடுபடணும்னு நினைக்க வேணாம், பாம்புலேருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஃபிசிக்கலாக இருக்கிறதோட நீங்கள் முயற்சி பண்ணலாம். அங்கே வந்து பாம்புலேருந்து விடுபட வேண்டிய நபர் நீங்கள் தான். அதோட நீங்கள் அது சைக்கலாஜிக்கலாக ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிடுறீங்க. எடுத்துக்கிட்டு பாம்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணலாம். உங்கள் பயத்துலேருந்து விடுபடணுங்கும் போது பயமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது, நீங்களும் உங்களுக்குள்ளே தான் இருக்கீங்க. ஆனால் பாம்பு உங்களுக்குள்ளே இல்லை, அது வெளியே தான் இருக்குது. அது அதுலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். உள்ள மேட்டர்லாம் நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, வெளியே உள்ள மேட்டரை நீங்க டீல் பண்ணிடுங்க, அதை நீங்க டீல் பண்ணுங்க. புற பொருளா இருந்தா புற வயம் அது. நேற்று நடந்தே நினைச்சாலும் கூட வருத்தம் வரும், முடிஞ்சு போயிரும், வெளியே ஒண்ணு இருக்காது, நடந்து போனதை நினைச்சா கூட மனசுல வந்துட்டு இருக்கலாம், நினைவு வந்தாலும் வரும் வரும். என்ன பதிவுகள் வந்து எப்பவும் மசில் மெமரியில பதிவாயிருக்கு, அதை நினைச்சு எப்பயும் சின்ன வயசுல நடந்த சம்பவமா இருந்தாலும் பெரிய வயசு வரப்ப அந்த மசில் மெமரியில இருந்து அது மெமரியில இருந்து வெளில வருது. அப்போ நம்ம வந்து அதுக்காக சஃபர் ஆகணும், அதை போகிறது அதுக்கும். ஆனா பட் எப்பயும் நடந்துருச்சு, இன்னைக்கு பாதிப்பு இல்லை,
ஆனா மெமரிகள் இருக்கு, இருந்து இப்ப நம்ம அதுக்காக துக்கப்படுறோம், வேறப்படுறோம், ஏதாவது பண்றோம், ஆனா அனுபவிக்கிறோம். அந்த அனுபவம் இப்ப நடக்குது. ஒரு காலத்துல நடந்த அனுபவம் மசில் மெமரி ஆகி இட் இஸ் கான், பட் இட் ஸ்டில் அந்த நினைவலைகள் வர்றப்போ திருப்பி வந்து அதே துக்கம் துயரம் ஏதோ கொஞ்சம் காமிக்கனா சரி, இன்பமும் அது மாதிரிதான் இருக்கு, துன்பமும் அது மாதிரிதான். உண்மையில வெளியே ஒண்ணும் கிடையாது, முடிஞ்ச இன்னைக்கு 10 வருஷம் தான் நடந்தது. இப்ப முழுக்க மன அனுபவங்கள் தாங்கிறனால அங்க அனுபவமும் ஒண்ணுதான், அனுபவிப்பவனும் ஒண்ணுதான் எடுத்துக்க வேண்டியதுதான். அதுல ரெண்டுமே வேற கிடையாது, ஒரே அம்சம் தான் ரெண்டா வந்துகிட்டு இருக்கு, வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவ்வளவுதான், அது ஒரு தாட். அந்த தாட் வரும்பொழுது ஒரு நம்ம பிரச்சனையை கிரியேட் பண்ணுது. ஒரு பிரச்சனையான அனுபவம், அனுபவத்தை பத்திய தாட் வந்து ஒரு பிரச்சனையான ஒரு எமோஷனா வெளிப்படுது, ஒரு சென்சேஷன் நம்ம கிரியேட் பண்ணுது. அது அப்படி கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது நீங்க அதை வந்து என்ன கொஞ்சம் சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து அது என்ன கொஞ்சம் எடுக்க, அது கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இல்ல வந்துட்டு போயிட்டுனா நீங்க விட்டுட்டீங்கன்னா பாட்டு போயிடும். அது நீங்க அதுல ஏதாவது டீல் பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் நேரம் தங்கும். அது இல்லைன்னா போயிடும். அது நினைவு வரும், வரும்போது ஒரு பிரச்சனையை கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வர நான் போயிடும் உடனே போய். அதை நீங்க சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது அதுவே அதை சரி பண்ணிக்கிடும். சரி, இப்போ இந்த விஷயம் சரி பண்ண வேணாம்னு சொல்றீங்க. சப்போஸ் இப்போ நம்ம பழைய காலத்தில் யாரும் நம்ம ஏமாத்திடுறாங்க, அந்த அனுபவம் வந்து நம்ம கிட்டே இருக்கு, ஒரு 10 வருஷம் வச்சு இருக்கு. பட் அந்த அனுபவம் அந்த அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்களா? இப்போ புதுசாக ஒரு இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கை கொடுக்கும். புது புதுசாக இருக்கிறவங்க நம்ம பயப்படக்கூடாது, இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது. அதனால வந்து நம்ம அப்படியே விட்டக்கூடாது. நீங்கள் சொல்லுங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை இது வந்து நீங்கள் அதை சரி பண்ணணுங்கிற நினைப்பு வேண்டாங்கிறது தான் சொல்கிறோம். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிசிக்கலாக பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு 10,000 ரூபா வாங்கி ஏமாத்திட்டு போயிடுறாரு. ஆமாம், 10 நாள் கழித்து பழையபடி உங்களை ஏமாத்துறதுக்கு வராரு. நீங்கள் பழைய நினைவை வச்சுருந்தீங்கன்னா தான் ரெண்டாவது ஏமாற மாட்டீங்க. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் பயன்படுத்திக்கிடுங்க. சைக்கலாஜிக்கலாக உங்களை எஸ்டப்ளைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய எதிர்காலத்தை என் எண்ணங்கள் தான் தீர்மானிக்கிறதா அல்லது விதியின்படியா? இந்த விதியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை முடிச்சுட்டு பார்ப்போம். அனுபவிப்போர் இல்லாமல் அனுபவம் எப்படி ஏற்படும்? இப்போ இது வந்து நம்ம டேபிளில் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளை வச்சுட்டு போகிறோம். ஒரு மணி நேரம் கழித்து திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல அந்த பொருளை காணும். இப்போ யாராவது எடுக்காமல் அந்த பொருள்லாம் நடந்து போகாது, அந்த பொருள் அதிலே தான் இருக்கும். யாராவது எடுத்துருப்பாங்கங்கிறது அதில் உறுதியாகுது. இப்போ இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரையில், புற உலகத்தை பொறுத்தவரையில் ஒரு நபர் கண்டிப்பாக வேணும். எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு நபர் இருந்து தான் எதையாவது பண்ண முடியும், எல்லாமே தானாக நடக்காது. ஆனால் இதே இது வந்து சைக்கலாஜிக்கல் அப்படி கிடையாது. சைக்கலாஜிக்கலாக ஒரு ஆள் அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி கிடையாது. அதெல்லாம் எல்லாமே அனுபவங்களோட சேர்ந்த ஒரு அனுபவிப்பன் மாதிரி ஒரு தோற்றம் தான் ஏற்படுது. உண்மையிலே இங்கே பெர்மனெண்ட்டாக ஒருத்தர் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது. இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு கோபம் நமக்கு ஏற்படுது. இந்த கோபத்தை இருக்கு நமக்கு எப்படி இருந்தீங்கன்னா, நம்ம கோபப்படுவோனா இருக்கிறோம். கோபம் ஏற்படும் போது நம்ம கோபப்படுவோனா இருக்கோம், அந்த அனுபவிப்போனா இருந்துகிட்ருக்கோம், கோபத்தை அனுபவிப்போனா இருந்துகிட்ருக்கிறோம். அதே மாதிரி பயம் ஏற்படும் போது பயப்படுபவனாக இருந்துகிட்ருக்கோம். இப்போ பயப்படுபவனுக்கு பயம் ஏற்படுதா, அல்லது பயத்தினால பயப்படுபவன் ஏற்படுறானா?
நீ பார்த்தேன்னு சொன்னால் என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு சார்ந்த அனுபவிப்பம் தான் இருக்கான வழியே அனுபவிப்பவனுக்கு சார்ந்த அனுபவம்னு சொல்லி ஒன்றும் ஏற்படுறதில்லை. அதுவும் அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் ரெண்டுமே சேர்ந்து தான் வருது. அந்த அனுபவத்தோடு சேர்ந்து ஒரு அனுபவிப்பன் வந்துடுறான். இது வந்து எப்போவுமே தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்கு. தாட் ப்ராசஸ் வந்து எப்போவுமே ரெண்டு ரெண்டாக தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு அனுபவம் ஏற்படும் பொழுது அனுபவத்தை சார்ந்து அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு அனுபவம் நம்ம அதுவும் ஒரு அனுபவம் தான். எப்படி வந்து ஒரு பயம் வந்து ஒரு அனுபவமோ அதே மாதிரி பயத்தை அனுபவிப்போங்கிறதும் ஒரு அனுபவம் தான். ஒரே அனுபவம் தான் ரெண்டாக தோணுது. பார்த்தா அங்கே ரெண்டு கிடையாது, உண்மையிலேயே ஒன்று தான் இருக்குது. அங்கே நமக்கு ரெண்டு இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது. ஆனால் வெளியே புற உலகத்தில் அப்படி கிடையாது. புற உலகத்தில் நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, பலர் இருக்கிறாங்க, வேறு வேறு இருக்கிறோம். அதில் டிவிஷன் இருக்குது. அந்த டிவிஷனை நம்ம மனசு காட்டுது, அது வேறு விஷயம். ஆனால் மனசை பொறுத்தவரை ஏற்படக்கூடிய அனுபவங்கிறது ஒரு டைமில் வந்து ஏதாவது ஒரு அனுபவம் தான் ஏற்படும். அந்த அனுபவத்தில் வந்து அனுபவம் அனுபவிப்போங்கிற மாதிரி ரெண்டு இருக்கிற மாதிரி தோணும். இப்போ நீங்கள் கனவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களை மட்டும் நீங்கள் காக்கிற கனவில் உங்களை மட்டும் காண முடியுமா உங்களால்? நீங்கள் ஏதாவது ஒன்று பார்ப்பீங்க, அங்கே நீங்களும் இருப்பீங்க, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். அதில் வந்து ஒரே கனவு தான். ஒரே கனவில் வந்து உங்களை காட்டுறதுக்கு ஒரு கனவு, மற்றவங்களெல்லாம் காட்டுறதுக்கு ஒரு கனவு, நீ ரெண்டு கனவுலாம் கிடையாது. ஒரே கனவு தான் ஓடுது. அந்த கனவுல வந்து நீங்கள் இருக்கிறது வேறு, உங்களுக்கு நீங்கள் ஏற்படக்கூடிய நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் வேறு, நீ சொல்லி பல பல அனுபவங்கள்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாமே அங்கே ஒரே கனவு தான். அங்கே ரெண்டு நபர்கள்ங்கிறதே கிடையாது. இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரே அனுபவம் தான் அங்கே இருந்துகிட்ருக்கு. அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவம் வந்து அனுபவம் அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு ரெட்டையாக தோன்றுது. அது ஒரு தோற்றம் தான் வழியே, உண்மையில் அப்படி கிடையாது. அதனால் சைக்கலாஜிக்கலாக பொறுத்த அளவில் ஒரே ஒரு அனுபவம் மட்டும்தான், அட் ஏ டைம் ஒரு அனுபவம் தான் இருக்குது. அது தோற்றத்தில் ரெண்டாக தருது. இப்போ நம்ம கனவு வந்து நிறைய நபர்களை நான் பார்க்குறனால நிறைய கனவு இருக்குன்னுலாம் நம்ம யாரும் சொல்கிறதில்ல. ஒரு கனவில் நிறைய நபர்கள் இருக்கிறாங்கங்கிற மாதிரி தோணுது. அதே மாதிரி ஒரு அனுபவத்தில் வந்து அனுபவம் அனுபவிப்போங்கிற மாதிரி ஒரு பிரிவுத்தன்மை தருதுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிடணும். இப்ப அகத்துல இரட்டைங்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. ஒன்று ஒன்று தான் அது வெளியே வருது, வெளியே வரும்போது அது வேறு அனுபவம் ஆயிடுதுன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா நம்ம சமுதாயத்தில் இப்போ நான் இங்கேயும் நீங்கள் அங்கேயும் இந்த இவ்வளோ முரண்பாடுகள் எதுக்குங்கய்யா? இது ரெண்டாவது ஒன்று இல்லைன்னு சொன்னால் இல்லவே இல்லாமல் தான் இருக்கணும். சமுதாயத்தில் இவ்வளோ முரண்பாடுகளான அனுபவங்கள்லாம் இருக்குது. நாங்கள் ஒரு நல்லவனாவோ கெட்டவனாவோ இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கய்யா இருக்கு? இதுக்கு நீங்கள் எவ்வளோ சொல்லுங்கள். இல்லை, அதாவது நான் வந்து புற உலகத்தை பொறுத்தளவில் ரெண்டு மூணு பல இருக்கத்தான் செய்யுது, அது இல்லைன்னு சொல்லலை. அங்கே எல்லாமே ஒன்றும் கிடையாது. நீங்கள் வேறு, நான் வேறு தான், நீங்கள் வேறு, அந்த ஹோட்டல் வேறு தான், எல்லாம் ஒன்று தான்னு சொல்லி நீ அந்த ஹோட்டலில் இருந்துருவேன் எல்லாம் இருக்க முடியாது. டைம் முடிஞ்சோடனே நம்ம போக வேண்டியிருக்கோம். அதனால் எல்லாம் வேறு வேறு தான். அதனால் நீங்கள் வந்து எல்லாம் ஒன்று தான்னு சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனால் இன்னொரு வீட்டுக்கு போனால் விட மாட்டாங்கல்ல. அதனால் உங்கள் வீட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. எல்லா வீடும் நம்ம வீடு தான் சொல்லி நீங்கள் இன்னொரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா சாப்பாடுலாம் போட மாட்டாங்க. அதனால் வந்து அங்கெல்லாம் புற உலகத்தை பொறுத்தவரை எல்லாமே வேறு வேறு தான். ஆனால் அதே நேரத்தில் சைக்கலாஜிக்கலாக வந்து உங்கள் கனவுல நீங்கள் பார்த்தோம் இல்லையா, கனவுல வந்து ஒரு கரடி வருது, காடு இருக்குது. இந்த காடை காட்டுறது ஒரு கனவு, கரடியை காட்டுறது ஒரு கனவு, நீங்கள் ஒரு கனவுல வரீங்க. மூணு கனவு ஒரே நேரத்தில் ஓடிட்டுருக்குன்னெல்லாம் கிடையாது. ஒரு கனவு தான் ஓடுது. அந்த கனவுல வந்து நிறைய கேரக்டர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தருது. அந்த ஒரு கனவு வந்து நிறைய இதில் காட்டுது. அப்படி காட்டுறதுனால அங்கே வந்து நிறைய கனவு இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் ஒரே நேரத்தில் மூணு கனவு கண்டேன். ஒரு கனவு கரடியை காட்டிச்சது, இன்னொரு கனவு காட்டை காட்டிச்சது, இன்னொரு கனவு எண்ணெயை காட்டிச்சதுன்னு சொல்லி அப்படி மூணு கனவுலாம் வர்றதில்லை. ஒரே கனவு தான் வருது. ஒரு கனவுக்குள்ளே பல காட்சிகள் இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரே நினைவு வருது. ஒரே நினைவுக்குள்ளே ரெண்டு மூணு அம்சங்கள் நமக்கு தருது. உங்களுக்கு அனுபவம் ஏற்படுற மாதிரி தருது. அந்த அனுபவத்தை அனுபவிப்போன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிற மாதிரி தருது. இதெல்லாம் ஒரு தோற்றம். உண்மையில் அப்படி உண்மையில் ஒரே ஒரு தாட் தான் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. ஒரே ஒரு அனுபவம் தான் இருந்துகிட்டு இருக்கு. எல்லாம் சேர்ந்த ஒரு அனுபவம். ஐயா, இப்பொழுது நம்முடைய உள்ளுக்குள்ள வரக்கூடிய தாட்ஸ்களே, இவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க இல்லை, இவங்க வந்து அழகானவர்கள்,
இவங்க வந்து அழகானவர்கள் இல்லை, இப்படி எல்லாம் வந்து பாகுபடுத்தி காமிக்குது. அதோட அந்த எண்ணங்களோட நம்முடைய செயல் கூட வந்து ஆகுது. ஸோ இப்படி எதுக்காக இந்த எண்ணங்கள் வந்து இப்படி வந்து பாகுபடுத்தி காமிக்குது? இல்லை, இப்போ நீங்கள் வந்து பாகுபடுத்தி காட்டலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் புற உலகத்தில் செயல்படவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் கார் வருது, காருக்கு நீங்கள் ஒதுங்கணுமோ ஒதுங்கக்கூடாதான்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் வேற கார் வேறேன்னு சொல்லி பிரித்து பார்த்தா தான் உங்களுக்கு டீல் பண்ணவே முடியும். உங்களுக்கு முன்னாலே சாப்பாடு வச்சுருக்கு, தட்டில் சாப்பாடு வச்சுருக்குன்னு சொன்னால் நீங்கள் வேற சாப்பாடு வேறேன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் சாப்பாடை டீல் பண்ணவே முடியும். எல்லாமே வந்து பிரித்து காட்டணும். புறத்தை பொறுத்தவரெல்லாம் பிரித்து காட்டுறதுக்கு உங்களுடைய தாட்டு தேவை. தாட்டு தான் பகுத்தறிவுன்னு சொல்கிறோம், இன்டலெக்ட்னு சொல்கிறோம். இன்டலெக்ட் வந்து எதுக்குன்னு சொல்லி சொன்னால் புறத்துக்காக கொடுக்கப்பட்டது, இது அகத்துக்காக கொடுக்கப்பட்டதில்ல. நாம் இங்கே எடுத்துக்கிறோம், அகத்தை நம்ம சரி பண்ணுறதுக்கு இன்டலெக்ட் எடுத்துக்கிறோம். அகத்தை பொறுத்தவரையில் இன்டலெக்ட்டுக்கு வேலையே கிடையாது. இன்டலெக்ட்டுங்கிறது அறிவுங்கிறதெல்லாம் புறத்துக்காக கொடுக்கப்பட்டது. புறத்தை வந்து நீங்கள் அறிவு வச்சு தான் பயன்படுத்தணும். அறிவு செயல்படலைன்னா நீங்கள் எந்த வேலையுமே செயல்பட முடியாது. நீங்கள் அங்கே எல்லாத்தையும் நீங்கள் முழுக்க முழுக்க பூரணமாக நீங்கள் அறிவை பயன்படுத்திக்கிடுங்க, நீங்கள் பிரித்து பார்த்துக்கிடுங்க. அங்கே நீங்கள் அங்கே என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒழுங்கு இருக்கணும், தர்ம நியாயங்கள் இருக்கணும், ஒரு ஒழுங்கை பின்பற்றி நீங்கள் செயல்படணும். உங்கள் அறிவு வந்து அதுக்காக தாறுமாறாக செயல்படக்கூடாது. அங்கே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நல்லது இருக்குது கெட்டது இருக்குது, சரியானது இருக்குது தவறானது இருக்குது. நீங்கள் நல்லதையும் சரியானதையும் தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை செயல்படணும். தவறானதையும் வந்து மோசமானதையும் தப்பானதையும் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்முடைய அறிவு பயன்படுது, நம்முடைய தாட் வந்து பயன்படுது. நம்ம இந்த அகத்தை பொறுத்தளவில் தான் இது எல்லாமே பிரச்சனை. அதனால் நம்ம அகம் புறணிட்டு பிரிக்கும் பொழுது இந்த நான்கிற அம்சம் வந்து அகத்துக்கு தான் பிரச்சனையானது. புறத்துக்கு கண்டிப்பாக வேணும். நான்கிறதே இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லி சொன்னால் புறங்கிறதுல நீங்கள் செயல்படவே முடியாது. எனக்கு நான் என்ன யாருன்னே தெரியாமல் போயிட்டேன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நீங்கள் செயல்படவே முடியாது. நீங்கள் உங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும், உங்களை வந்து லொக்கேட் பண்ணணும். லொக்கேட் பண்ணி நீங்கள் வேறு மற்றவங்க வேறுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் புறச்செயலில் ஈடுபட முடியும், புற உலகத்தில் ஈடுபட முடியும். சில பேருக்கு வந்து அதிகமான எண்ணங்கள் வந்து வருது. அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறாங்க. ஈவன் பெண்கள் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து எண்ணங்கள் வந்து வரும். சில பேருக்கு ஒரே ஒரு தாட்டோட வந்து நின்று போயிடும். அவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பைத்தியம் அல்லது அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஏன் இப்படி வந்து பாகுபாடுகள் வந்து இல்லை, தாட்டு வந்து நிற்காது. தாட்டு எல்லாருக்குமே வேகமாக வந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ப்ரெஷன் வேணால் நுப்பாட்டிக்கிடலாம், நீங்கள் பேசுகிறத வேணால் நுப்பாட்டிக்கிடலாம், மொழியே தாட்டெல்லாம் நுப்பாட்ட முடியாது. தாட்டு அது வந்துட்டு தான் இருக்கும். தாட்டு வந்து எப்போ நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் கனவு இல்லாமல் தூங்கும்போது மட்டும்தான் தாட்டை நுப்பாட்ட முடியும். அல்லது நீங்கள் சமாதி நிலைக்கு போகணும், தியானத்தில் சமாதி நிலைக்கு போகணும். இது ரெண்டு சந்தர்ப்பத்தில் தான் தாட்டுங்கிறது இல்லாமல் இருக்கும். மற்ற நேரங்களில் தாட்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வினாடிக்கு இத்தனை தாட்டுன்னு சொல்லி கணக்கு இருக்குது, அந்த தானே கணக்குப்படி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து வார்த்தையாக நீங்கள் பிரயோகம் பண்ணி வெளிப்படுத்துறதுல வேணால் நீங்கள் நுப்பாட்டிக்கிடலாம். அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் பேசுகிறதும் பேசாததும் உங்கள் கையில் இருக்குது. இப்போ இதில் இத்தனை பேர் இருக்காங்க, எல்லோரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்காக தாட் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தாட் இருந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் எல்லோரும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்களோ. கேட்கும்போது முதல்ல நீங்க யாருக்கு இந்த பிரச்சனை வந்தது அது கொஞ்சம் யோசிங்க. ஆனால் சொல்லும்போது அவரை யோசிக்கும் போது சின்ன பிரச்சனையை தான் போயிடுது. இப்படி இந்த அன்றாட வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை வந்து எந்த வகையில் இந்த ஞானம் வந்து தீர்க்கும்? எந்த மாதிரி நினைச்சா இந்த மாதிரி பிரச்சனை வந்து நினைக்கங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு பாதிக்காது. இது கொஞ்சம் விவரமாக சொன்னால் மக்கள் கொஞ்சம் தெளிவு பயன்படும் நினைக்கிறேன். இல்லை அதான் நம்ம வந்து இப்போ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் வந்து அங்கே உள்ள வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உண்மையிலே இந்த இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான்.
உண்மையில் அங்கே ஒன்றுமே கிடையாது, ஒரு தோற்றத்தை கொடுக்குது. நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம வந்து துக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம், பயத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம், கோபத்தில் இருக்கிற மாதிரி இருக்கோம்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு தோற்றம் தான், ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அங்கே ஒன்றும் ரியாலிட்டியே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்ல இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எக்ஸ்டர்னல் வேர்ல்டுங்கிறது ரியல் வேர்ல்டு. அப்போ இந்த நம்முடைய எமோஷன்ஸை பயன்படுத்தி நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் நிர்வாகம் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது நம்ம வந்து இப்போ ஞானம்ங்கிறதே என்னன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக நம்மளை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு தான். அப்போ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் உங்களை நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்து நேச்சுரலாக நடக்க ஆரம்பிச்சிருது. நீங்கள் நீங்கள் நிர்வாகம் பண்ணலாங்கிறக்கா சைக்கலாஜிக்கல் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகிறது இல்லை, அது அதுவாக இயங்கும். அப்போ அதுவாக இயங்குறத வந்து லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறோம். நாம் வந்து அதை இயக்கணும்னு சொல்லி சொன்னால், நாம் வந்து ஆக்டிவேட் பண்ணோன்னு சொன்னால் அப்போ தான் வந்து ஸ்ட்ரகிளிங் மைண்டாக மாறிடுது. அது வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது லிபரேட்டட் மைண்டாக இருக்குது. அப்போ அது அதன் அளவில் வந்து அது லிபரேட்டட் மைண்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அந்த நிலையிலேருந்து நம்ம எதை செயல்பட்டாலும் ஒரு வித்தியாசமான பரிமாணத்திலிருந்து நம்ம செயல்படலாம். இப்போ அதை நம்ம எதிர்பார்த்துட்டு இப்படிலாம் இருந்து எனக்கு பரிமாணம் கிடைக்குன்னு எதிர்பார்த்தனாலும் பழையபடி அது நம்ம சைக்கலாஜிக்கலாக ஒரு முரண்படுற மாதிரி தான். அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நமக்கு எந்த ஸ்டாண்டுமே நமக்கு தேவையில்லை. சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் சுதந்திரமாக விட்ற வேண்டியது, அங்கே வந்து நான் இப்படி தான் இருப்பேன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலுமே பிரச்சனை தான். அங்கே வந்து நீங்கள் உங்களை ஷேப் பண்ணவே நினைக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கலாக உங்களை நேச்சுரலாக விட்ற வேண்டியது தான். உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தானாகவே ஏற்படும். நாம் வந்து அதை சப்போஸ் ஏதாவது இருந்துன்னா அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ உதாரணமாக நேற்று அந்த உதாரணம் சொன்னோமா இல்லையான்னு தெரில. இப்போ நாம் வந்து ஒரு ஒரு வீட்டில் தனியாக உட்காந்துருக்குறோம், ஒரு பைத்தியக்காரன் உள்ளே நுழைஞ்சிடுறான். அவனை பார்த்தோன்னா நமக்கு ஒரு கோபம் வருது, கோபம் வந்தோன்னா கோபத்தில் திட்டுறோம், அவன் பயந்து ஓடிடுறான். சப்போஸ் அந்த பைத்தியக்காரன் நுழையும் போது அவனை பார்த்து நமக்கு கோபம் வரல, பயம் வருது. இப்போ கோபம் வந்தால் திட்டிடலாம், பயம் வந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நாம் என்ன பண்ணிடுறோன்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்றோம், ஐயா அப்படி ஒருத்தன் ஓடி வந்து உள்ளே வந்து நுழைஞ்சிட்டான், வாங்க ஹெல்ப்பு வாங்கணுன்னு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாருமா சேர்ந்து அவனை வெளியே அனுப்பிவிடுறோம். இப்போ நமக்கு வந்து கோபமும் உதவிக்கு தான் வருது, பயமும் உதவிக்கு தான் வருது. நீங்கள் கோபத்தை பயன்படுத்தி அவனை திட்டி அனுப்பிடலாம், பயத்தை பயன்படுத்தி நீங்கள் மற்றவங்களுடைய உதவியெல்லாம் வச்சு நீங்கள் அவனை வெளியே அனுப்பலாம். இப்போ வந்து நம்ம இதை நீங்கள் செய்யலாம், நம்ம மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸை பயன்படுத்தி செயல்களுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து சரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நான் எனக்கு பயமே இல்லாமல் இருக்கணும், கோபமே இல்லாமல் இருக்கணும்னு சொல்லலாம் அவசியமே இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதில் ஒரு தர்ம நியாயத்துப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். நம்ம இந்த எமோஷன் வந்திருக்குங்கிறதுக்காக இதையும் செய்கிறதுனே அர்த்தம் இல்லை, அங்கே ஒரு தர்ம நியாயம் இருந்தோம்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். ஆனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நம்மளை வந்து எந்த எமோஷனுமே இல்லாமல் எப்போவுமே நம்ம வந்து அலை இல்லாத கடலாக அமைதியாக இருப்பேன் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கே வந்து எல்லா எமோஷன்ஸ் வரும், நீங்கள் வந்து அந்த மனசை நீங்கள் வந்து அதை இயக்கவே கூடாது, அதை அது போகிற சுதந்திரமாக விட்டுற வேண்டியது. அதில் வரக்கூடிய எமோஷன்ஸை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நமக்கு வந்து சூழ்நிலை தகுந்த மாதிரி தானாகவே எமோஷன்ஸ் வரும், அந்த எமோஷன்ஸை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி எப்போவுமே நமக்கு வந்து எமோஷன்ஸ் வந்துன்னு சொன்னாலே அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் வருது, சும்மாலாம் எமோஷன்ஸ் வராது. ஆனால் சிலது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக வந்துடுது, அந்த ஓவர் டோஸாக வர்றதுனால கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது அவ்வளோதான். மற்றபடி சூழ்நிலையை கருதி சில எமோஷன்ஸ் வருது, அதனால் நம்ம வந்து அந்த சூழ்நிலையை அந்த எமோஷன்ஸை பயன்படுத்தி சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணால் போகும். மற்றபடி நம்ம வந்து இப்போ ஞானம்ங்கிறதே வந்து நம்ம சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த மைண்டே லிபரேட்டட் மைண்டாக மாறிடுது. அதுக்கப்புறம் நம்முடைய இயக்கமே நம்முடைய அணுகுமுறையே மாறி போயிடுது. அப்போ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ மைண்டில் இருந்தே நம்ம எல்லா காரியமும் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து அகத்துக்குள்ளேயே போராட்டம் பண்ணி நம்மளே சரி பண்ணுறதுலே நம்ம நேரம்லாம் போயிடும். இல்லை நீங்கள் உங்களே சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சூழ்நிலையை சரி பண்ணுங்கள். சூழ்நிலையை சரி பண்ணுறதுக்கு உங்கள் மனசை பயன்படுத்திக்கிடுங்க, மனசில் வரக்கூடிய எமோஷன்ஸை பயன்படுத்திக்கிடுங்க. எல்லாத்தையும் பண்ண பண்ணிங்கன்னா சூழ்நிலையை சரி பண்ணுறது தான் நமக்கு தேவை. நான் உட்காந்து பேசுவேன். சார், நான் பாபா ஜீவித சரித்திரம் படிச்சிருக்கேன் சார். முதல் தடவை படிக்கும் போது அதுல ஒரு சம்பவத்தை பாபா சொல்லியிருப்பாரு. பாபா பக்கத்துல இருந்த ஒரு வயசானவர், ஒரு மராட்டிய பெண் வந்து அந்த பாபாவோட பாதத்தை நமஸ்காரம் பண்ணும் போது அவங்க மூடி இருப்பாங்க இல்லையா, திரை மூடி இருப்பாங்க.
அதை எடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு அந்த பக்கத்துல இருக்கிறவர் ரசிப்பார். ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு, ஐயோ இது தப்பு இல்லையா, நம்ம எந்த இடத்துல நிக்கிறோம், எந்த மாதிரியான எண்ணம் நமக்கு வந்திருக்கு, இது ரொம்ப தப்பு, ஏன் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவரை அவரே திட்டிக்குவார். அப்போ பாபா அதை கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்வாரு, எண்ணம் ஓட்டத்தை தடுக்காத, இயற்கை அழகு, அந்த பெண்மணி அழகு, அவங்க ரொம்ப அழகா இருக்காங்கன்னு நீ ரசிச்சது தப்பு இல்லை, ஆனா புற தர்மமாகிய அவங்கள வந்து எந்த விதத்திலையும் நம்ம வந்து அவமானப்படுத்துற மாதிரி செய்யாம இருந்தாலே போதும், இயற்கையாவே நமக்கு எண்ணம் ஓட்டம் இருக்கும், நமக்கு வந்து இது அழகா இருக்கு, இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, இவங்க பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கலாம். ஆனா அவங்கள வந்து எந்த விதத்திலையும் நம்ம துன்புறுத்த கூடாது, நீ உன்னோட எண்ண ஓட்டத்தை தடுக்காத அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதல் தடவை படிக்கும் போது புரியல, அது எப்படி மனசை கட்டுப்பாடோட தான் வச்சுக்கணும், அது எப்படி அந்த எண்ணம் வரலாம் அப்படின்னு நினைச்சது வந்து. அப்புறம் நாமளே பார்க்கும்போது அட அழகா இருக்காங்களே அப்படின்னு நம்மளே நினைக்கிறோம், அப்ப நம்ம தப்பு பண்றோமா ரெண்டாவது தடவை படிக்கும் போது நினைச்சது. அப்புறம் இப்போ வித்தியாசம் புரியுது, புரதர்மம்னு ஒண்ணு இருக்கணும், ஆனா அழக ரசிக்கிறதுல தப்பு இல்லை, அப்ப எண்ண ஓட்டத்தை அந்த இடத்துல தடுக்க கூடாது. சவாரி பண்ணும்போதுதான் பிரச்சனை, அதுவா என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம், நாமளா நினைக்கிறது வேற, தாட் வர்றதுல தாட் வேற, திங்கிங் வேற, நாமளா பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அது தப்பு. சப்போஸ் அதுவா நம்ம அறியாமலே நேச்சுரலா நடந்துட்டு இருந்தா வேற விஷயம். ஒரு கோபம் வந்தா கோபப்படுபவனுக்கு வந்துடலாம், அப்ப வந்து ஒரு பயம் வந்தா பயப்படுபவனு உள்ள வந்துடலாம், அனுபவம் அனுபவிப்பான் ரெண்டு இருக்கு. ஆனா வந்து ரெண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் மாறிதான். இப்ப பயம் வருது அப்படிங்கும் போது பயப்படுபவன் வரும், அப்ப பயப்படுபவங்கிறவன் வந்து பயத்தினாலதான் உருவாயிருக்கான், ஃபர்ஸ்ட் பயம் வருது, பயம் வந்ததுனால பயப்பட்டவன் வந்திருக்கான். ஆனா இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பயப்படுபவன் தான் பயத்தை எப்படியாவது போகணும்னு நினைக்கிறான், கோபம் வந்ததுனால கோபப்படுபவன் வரான், அந்த கோபப்படுபவன் தான் கோபத்தை எப்படியாவது அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறான். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் தான் வந்து நிஜம் ஃபர்ஸ்ட் வர முடியாது, அதனுடைய நிழலா இருக்கக்கூடியதா கோபப்படுபவன், இந்த நிழல் வந்து நிஜத்தை வந்து மாத்திரத்துக்கு முயற்சி பண்ற மாதிரி, இது எப்பயுமே நடக்காத ஒரு விஷயம். இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா இந்த நான் வந்து இந்த அகப்போராட்டங்கிறது தன்னால நின்றுடும். அதான் ஐயா சொல்றாரு, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இப்ப இந்த செஷனுடைய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அகத்துல ஒரு நான் வந்துருது, அது சூழ்நிலையினால் உருவாக்கக்கூடிய அந்த நான், அந்த நான் வந்து இப்ப அந்த அனுபவத்தை வந்து அனுபவிப்புன்னு மாத்திர முயற்சி பண்றதுங்கிறது நடக்காத காரியம் அப்படிங்கிறத இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அனுபவமும் ஃப்ளோ ஆயிடுது, அனுபவிப்பமும் ஃப்ளோ ஆயிடும். ஒரு பால் ஐயா கூட சொல்லுவாங்க, ஒரு ஒரு ஆப்பிள் பழம் இருக்குன்னா உருட்டி விட்டோம்னா ஐசா போயிடும், இது வந்து முழுமை, அனுபவம் அனுபவிப்புன்னு முழுமை, ரெண்டா பிரிச்சு கட் பண்ணிட்டீங்க.
மணி இப்போ 6 ஆகுது, என்ன டைம் பிரேக் கொடுக்கணும்? சரி, நம்ம ஒரு ஹாஃப் அவர் 20 மினிட்ஸ் நம்ம ஏதாவது கர்மா பற்றி பேசுவோம். கர்மா பற்றி பேசலாம், முடிச்சு விட்டு அந்த கேப்பில் போட்டலாம். இல்லை இப்போ கூட அதை போடணும், கூட போட்டலாம், போட்டலாம், போட்டலாம். அப்படி இதை ஸ்டாப் பண்ணிடலாங்க. ஆ, ஸ்டாப் பண்ணி, ஆமாம், அடுத்த போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணி